விஜய் தமது சீன நண்பருடன் இணைந்து இந்த ஜீன்ஸ் கரவுக்கு வைத்திருந்துள்ளார். மலேசியாவில் தமிழில் இது போல கரவுக்கு அமைத்து ஆட்டு விழா காண்பதை இதை முதன்மையாகும் என கூறும் விஜய் பாடல் திறமையை வளர்த்துக் கொள்ள இது ஒரு நல்ல தளமாக அமையும் என்கிறார். முதல் உள்ளூர் கரோக்கி அவுட்லெட் தொடங்கணும் அப்படின்ட்டு தமிழ் பாட்டு பாத்தீங்கன்னா பாடுறதுக்கு நிறைய பேர் ஆசைப்படுவாங்க, ஆனா பாடல் இருக்காது எங்கேயுமே. சோ நாங்க என்ன முயற்சி பண்ணா தமிழர்களுக்காக சைனீஸ் எல்லாம் நிறைய கீட்டி இருக்கு. சோ தமிழர்களுக்கு ஒரு கரோக்கி தொடங்கணும், அவங்க எங்க போய் பாட போறாங்க யங்ஸ்டர்ஸ் எல்லாம். சோ ஏன் இது தோணுச்சு 7 வருஷம் வரைக்கும் நானும் ஒரு பாட கேடு. சோ எங்கேயாச்சும் போய் பாட வாய்ப்பு தேவைப்போதே ரொம்ப கஷ்டமா இருக்கும். சோ புதுசா அவங்க பாட போறாங்கன்னா வந்து எங்கேயாச்சும் ஒரு இடத்துக்கு போறோம், நேரா பேண்ட் ஸ்டேஜ் ஏறி பாட முடியாது. சோ அவங்களுக்கு ஒரு ஒரு நல்ல பிளேஸா இருக்கும் ட்ரெயின் பண்றதுக்கு போல. ஒரு 100,000 பாட்டு மேல இருக்கு, எல்லா பாட்டும் நம்ம கொடுக்க முடியாது. அப்ப அவங்க கேக்குறாங்கன்னா அந்த பாட்டு நம்ம ஒரு 2-3 டேஸ் செஞ்சு கொடுப்போம், அவங்க வந்து பிராக்டிஸ் பண்ணாங்க. சோ அவங்களுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கு, வெளியே போய் எங்கேயாச்சும் அவங்க டைம் வேஸ்ட் பண்றது இல்ல, எப்பா பண்றதுல இங்க வரலாம். பிரிட்டிஷ் சுவிட்சர்லாந்து தூன் சம்பந்தனில் அமைந்துள்ள ஜேம்ஸ் கரோகி திறப்பு விழாவில் மலேசிய இந்திய வர்த்தக தொழில் சம்மேளனத்தின் தலைவர் டாக்டர் கே கே ஈஸ்வரன் சிறப்பு பிரமுகராக கலந்து கொண்டு அந்த மையத்தை திறந்து வைத்தார். இந்திய இளைஞர்கள் தங்களின் எண்ணங்களை மாற்றி வியாபாரத் துறையில் முன்னேற வேண்டும் என ஈஸ்வரன் கேட்டுக்கொண்டார். விரைந்து செல்லும் நேரங்கள் ஒருபோதும் நமக்கு காத்திருக்காது, எனவே காலத்தோடு ஒன்றிணைந்து ஆக்ககரமான செயல்களில் இளைஞர்கள் தங்களை ஈடுபடுத்தி